ஸ்ரீ குருப்பியோ நமகம் பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவி நமதாம் காமதேனுவே எனதர்மை குருநாதர் திருமுகு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுடைய திருத்தாள் பணிந்து இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் சத்துருசம்ஹாரம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது வெளியிலிருந்து இருக்கு உள்ளையும் இருக்கு இந்த சத்துருக்குள்ளே ரெண்டு வகையாக சமஸ்கிருத மொழிகளில் பிரிக்கிறோம் ஆந்திரவர்க்க சத் சத்ரு அப்படிமோ ஆந்திரவர்க்கன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துருக்கள் என்னுடைய காமக்ரோதம் மதமாச்சரியங்கிற நம்மளுடைய அறுவகை குணங்களால் ஏற்படக்கூடிய சத்ருக்களை நம்ம குணங்களே நமக்கு எதிரிகள் தான் ரொம்ப கோபம் அதிகமாக இருக்குதுன்னு அதுவும் சத்ரு ஒருத்தனுடைய கோபத்தினால்தான் நமக்கு எதிர்ப்புகள் உருவாகுது அது நம்மளுடைய நிலை உயர்வதனால் ஏற்படக்கூடும் இதுக்கு சொன்னோன்னா நிலை உயரும்போது பணிவு வந்தால் உலகம் உன்னிடம் மயங்கும்னு பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க அப்போ நம்ம உயரும் பொழுது பணிவாக இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து சிறிது நம்மளுடைய கர்வம் தலை தூக்கும் அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் தொழில் ரீதியான முன்னேற்றங்களில் தடைகள் ஒவ்வொருத்தங்க வீட்டில் அந்த வீட்டினுடைய நிலையே எதிரிகள் தொல்லைகள்னால் ஏற்படக்கூடிய நிலைகள் இது முக்கியமாக எப்படி ஏற்படுது அக்ஷய லக்ன பத்தத்தில் பார்த்தோன்னா கோச்சார குரு ராகுவுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அல்லது கோச்சார ராகு குருவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் நம்ம அந்த பிளாக் மேஜிக்குன்னு சொல்லக்கூடிய செய்வினை பில்லி சூனியம் ஏவல் நிறைய விஷயங்கள் இருக்குது அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு சிலருக்கு பிறப்பு ஜாதகத்திலே குரு ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து அந்த தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அப்போ இந்த இருந்து எப்படிங்க நம்மளை தற்காத்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்களும் ரிஷிகளும் நிறைய விஷயங்களை நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக சத்துருசம்ஹார சுப்பிரமணியனுடைய வழிபாடு சத்துருசம்ஹாரத்திலே நிறைய வழிபாடுகள் நிறைய முறைகள் இருக்குது யாருடைய ஜாதகத்தில் முக்கியமாக மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் அக்ஷய லக்னமாக அச்சய ராசியாக செல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு ராகு தொடர்பு ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு சத்ரு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் அவங்க இந்த சம்ஹார பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு மச்சம் குதித்து நவமணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதிய முத்தமும் செய்யும் பொற்கோபுரத்து ஒளியும் வான்மேபு கோயில் அழகும் உச்சிதமான திரு குடியில் வாழ் உம்பரிட முடிநாயக உக்ரமையில் ஏறி சஹரண சஹரணபவ ஓம்கார சிற்றுரூபவேல் அச்சுத கிருபாகர ஆனைமுறை செய்யவே ஆளியை விடுத்து ஆனையை அன்புடன் ரச்சித்த திருமால் முகுந்தன்யனும் ஹரிகிருஷ்ணன் ராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரதர்ந்த சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினாரை குத்தி எதிராடி விடும் சம்ஹார சத்ருசம்ஹார வேலேன்னு சம்ஹாரத்துக்கு முக்கியமா இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய வேல் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் நமக்கு இருக்கலாம் நமக்கு நிறைய தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமான தடைகள் தொழில் ரீதியான தடைகள் துன்பங்கள் மனவேதனைகள் இதெல்லாம் ஏன் ஏற்படுது நம்மளை சுற்றி நிகழக்கூடிய ஒரு எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது அத்தனையும் அரித்தெறிந்து அரித்து எரிந்துன்னா அறுத்து எரிந்து நம்பியவர்களை காக்கும் அபூர்வமான விஷயங்கிறது தான் சத்துருசம்ஹார பூஜை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்துருசம்ஹார பூஜை சித்திரை மாதத்தில் திருக்கார்த்திகை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு சம்ஹார யாகம் சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள பெரும்பாக்கம் ஊராட்சியில் உள்ள இந்திரா நகரில் அமைந்துள்ள பாம்பன் சுவாமிகளினுடைய குமர குருதாசர் சுவாமி அவங்க அந்த பக்தர் சபையினர் மூலியமாக இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் மூணு மணியிலிருந்து ஆரம்பித்து கணபதி ஹோமத்துடன் கூடிய சத்துருசம்ஹார யாகம் அதை தொடர்ந்து அன்னதானங்களெல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க இந்த சத்துருசம்ஹார பூஜையினுடைய மிக சிறப்பு நமக்கு வெயில் காலத்தில் மிளகாப்பொடி நெடிப்பட்டாகவே எரியும் இந்த மிளகாய் புடியினால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் அப்படிங்கிறது இங்கே இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சன்னிதானத்தில் மிகவும் விசேஷமான ஒன்று அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திராநகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை இங்கே சத்துருசம்ஹார பூஜையானது நடைபெறவுள்ளது மாலை ஆறரை மணிக்கு மேல பதிவிலக்கேற்றி பக்தர்களுக்கு அழகு தரித்தல் முருகப்பெருமானுக்கு மேள தாளங்களெல்லாம் முழங்க மிளகாய் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாக சென்ற வருடம் கூட இது நடைபெற்றது இது நம்மளுடைய அச்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய ஏஎல்பி சம்பத்வர்கள் டாக்டர் ஸ்ரீ குரு சம்பத் அவர்கள் இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கக்கூடிய இந்த சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த சத்துருசம்ஹார யாகத்தில் கலந்துக்கணும் என்ன சத்துருசம்ஹார யாகம்னா சத்ருசம்ஹார திரிசதி அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த முருகப்பெருமானுக்கு விசேஷமாக கொடுத்த திரிசதியில் அது ஒரு விசேஷமான ஒரு திருசதி அதன் மூலியமாக யாகம் நடத்துவார்கள் இந்த சம்ஹார திரிசதியில் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு தொழில் ரீதியான தொல்லைகள் நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்போம் அது வந்து தடையாய் நிற்கும் அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு எதிர்மறையான சக்திகள் எதிர்மறை சக்திகள்னு நிறைய சொல்கிறோம் அந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் நம்ம அந்த வீடு தடை அல்லது அந்த வீட்டில் நம்ம போய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அதிமுக்கியமாக எடுத்தோம்னா எதிரிகள் தொல்லை அரசியல் அரசு சார்ந்த இருக்கிறவங்களுக்கு இது நிறைய இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த சத்திரசம்ஹார பூஜையானது மிக 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 அற்புதமான பலனை தரவல்லது இதில் முக்கியமாக இந்த மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் அக்ஷய லக்னமோ அச்சயராசியோ ராசினா செவ்வாய் தசை நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றிய பதிவுகள் பின்னர் நம்மளுடைய இந்த சஷ்டி டிவிலையே சஷ்டி டிவி நேயர்களுக்கு தெரிவிக்கப்படும் அவங்க இதில் கலந்து கொண்டு பயன் பெறலாம்ங்கிறத நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம்